MCR Wonder White Collection. தளபதி அவருடைய பேட்டியும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் முரண்பட்ட பார்வையில் இருக்கிறது. அது உண்மைதான். தளபதி அவருடைய மகனாக இருக்கிற காரணத்தினால், அது கலைஞருடைய பேரன் என்கிற காரணத்தினால் இந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. அவர் தொடர்ந்து மேடைகளிலே பதிவு செய்தார், நான் வந்து கலைஞரின் பேரனாக உங்களிடத்திலே வாக்கு கேட்கிறேன் என்கிற போது கூட்டம் ஆர்ப்பரித்ததை நாங்கள் கண்டோம். கூச்சல் போடுகிறார்கள், ஏன் நீங்கள் உதயாநிதிக்கு கொடுத்தீர்கள் என்று. உதயாநிதி அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் எங்கள் கட்சியினுடைய விருப்புரிமை. திராவிட சித்தாந்தத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இதை பேசுவதை நான் அறவே வெறுக்கிறேன். அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை. என் வீட்டில் என்ன நடக்க வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், என்ன உணவு வேண்டும், எங்கே உறங்கும் என்பதை முடிவு செய்வது நான். 234 நான்கு பேர் வாரிசு என்று சொன்னால், அவன் காலம் காலமாக இந்த இயக்கத்திற்கு உழைத்த தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை இந்த இயக்கத்திற்கு உழைக்க வருகிறது. இப்போது நீங்கள் பொறுப்பே இல்லை என்று சொல்லிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தளபதி அவருடைய பிள்ளை இல்லையா, கலைஞருடைய பேரன் இல்லை என்று ஆகிவிடுமா? இந்த இயக்கம் அரசியலில் அரசியல் பீடத்தில் உட்கார்ந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய வேலை அவர்களுக்கு அல்ல. திமுகவின் அதிகாரமிக்க பதவிகளில் ஒன்றான திமுக இளைஞரணி செயலாளர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கட்சியில் அவர் மட்டும்தான் இருக்காரா அப்படின்ற கேள்வியும் இருக்குது, மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நக்கீரணர்களுக்கு வணக்கம். முதல்ல வந்து மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த பேட்டியை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நீங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கான கேள்வி, ஒரு தகுதி வாய்ந்த நபருக்கு தகுதியான நேரத்தில் தகுதியான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இளைஞரணி பொறுப்பு என்பது 40 வயதிற்குள்ளாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு ஏறக்குறைய தளபதி அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி பாடுபட்டு உழைத்தாரோ அதை போலவே 39 தொகுதிகளுக்கும் பலமான தேர்தல் பிரச்சாரத்தோடு பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களினுடைய வரவேற்பை பெற்று இளைஞர்களுடைய ஆதரவை பெற்று புதிய இளைஞர்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கிறார். அதை நாங்கள் பிரச்சாரத்தின் வாயிலாக கண்டோம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார். அவருடைய உழைப்பை பாராட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசு என்பது அவர் தளபதி அவர்களுடைய மகனாக இருக்கிற காரணத்தினால், அது கலைஞருடைய பேரன் என்கிற காரணத்தினால் இந்த பொறுப்பு கொடுக்கப்படவில்லை. அவர் தொடர்ந்து மேடைகளிலே பதிவு செய்தார், என்னை தயவு செய்து பொறுப்புக்குட்படுத்தாதீர்கள், நான் இந்த இயக்கத்தினுடைய சாதாரண கடைமட்ட தொண்டனாகவே இருக்க விளைகிறேன் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த அவர் வேண்டுகோள் வைத்ததையும் கடந்து இன்றைக்கு தலைமை இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறது. நாங்கள் பாராட்டி மகிழ்கிறோம். ஏனென்று சொன்னால், உழைக்கிறவர்களுக்கு உரிய நேரத்தில் பொறுப்பு கொடுப்பது திராவிட முன்னேற்றக் கழக இயல்பு. அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்களுக்கு நாடாளுமன்றங்களில் மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோமுசாவை சார்ந்த மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உழைப்பவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் உதயநிதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பது பாராட்டுதலுக்குரியது, வரவேற்புகளுக்குரியது. எங்கள் இயக்க தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கிறார்கள். நக்கீரன் பேட்டிகளிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம், நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படல, நான் எப்போதும் அடிமட்ட துணனாக தான் இருக்க விரும்புகிறேன் அவர் சொல்லியிருந்தார். இப்போ அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து அவர் ஏற்றுக்கிறாரால திணிக்கப்பட்டிருக்கிறது அந்த பதவி இல்லை, இது ஏற்கப்பட்டதோ திணிக்கப்பட்டதோ அல்ல, தலைமையால் கொடுக்கப்பட்டது. இப்போ அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொன்னார், எந்த சூழலையும் எனக்கு பொறுப்பு வேண்டும் என்று அவர் யாரையும் நிர்பந்திக்கவில்லை. அப்படி நிர்பந்தித்தால் திமுகவினுடைய தலைமையும் கட்டுப்படாது. அவருடைய உழைப்பை பார்த்து, அவருடைய உழைப்பு இந்த இயக்கத்திற்கு இன்னும் எவ்வளவு தேவை என்பதை கணித்து, அவரால் இந்த இயக்கத்தை எப்படி வளர்க்க முடியும், வார்த்தெடுக்க முடியும், திராவிட சித்தாந்தங்களை மீட்டெடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் அவருக்கு தலைமை கொடுத்திருக்கிற பொறுப்பு தானே தவிர, அவர் மீது திணிக்கப்பட்டதோ அது கேட்கப்பட்டதோ அல்ல. ஸ்டாலின் வந்து தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்கும் பொழுது, என் குடும்பத்திலிருந்து யாரும், என் மருமகனோ மகனோ இல்லை என் குடும்பத்தாரும் யாரும் அரசியல் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது தேர்தலுக்கு முந்தைய சொன்ன ஒரு விஷயம். அப்போ சொன்னது வந்து தேர்தலுக்காக இல்லை ஒரு ஓட்டு அரசியலுக்காக சொன்ன விஷயமா? இல்லை, இது வந்து தேர்தலுக்காகவோ ஓட்டு அரசியலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. மீண்டும் மீண்டும் நான் தெளிவுபடுத்த விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். ஒரு நபர் தான் சார்ந்த கொள்கையில் தான் இயக்கத்தின் மீது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இது வந்து வாரிசு அரசியல், தொடர்ந்து வாரிசுகளுக்கே வாய்ப்பு. நீங்கள் கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்ட, நான் முதல்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல நான் வைக்கிறேன், இது எங்களுடைய இயக்கம், இது எங்களுடைய கட்சி,
இங்கே யாருக்கு என்ன பொறுப்பு தர வேண்டும் என்பதை முடிவு செய்கிற இயக்கம் திமுக. இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடு என்பது இந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் இவருக்கு ஏன் இந்த பொறுப்பை கொடுத்தீர்கள் என்று கேள்வி கேட்க தகுதியுடையவர்களே தவிர, சாதாரண பார்வையாளர் என்கிற பேர்வையில் போர்வை போர்த்து கொண்டிருக்கிற கழகமூட்டுகிறவர்கள் அல்ல. அதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இயக்கம் அரசியலில் அரசியல் பீடத்தில் உட்கார்ந்து இந்த மக்களுக்கு என்ன செய்தது என்பதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய வேலை அவர்களுக்கு அல்ல. இரண்டாவது, தளபதி அவருடைய பேட்டியும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் முரண்பட்ட பார்வையில் இருக்கிறது. அது உண்மைதான். தளபதி அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார், என் குடும்பத்திலிருந்து நாங்கள் யாரையும் இனிமேல் இந்த பொறுப்புகளில் வரவைக்க மாட்டோம் என்று. ஆனால் அரசியல், காலச்சூழல், காலத்தேவை, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமை உருவாகிற போது, அதை வார்த்தெடுப்பது அரசியல் இயக்கத்திற்கு நல்லது என்கிற போது, அப்படிப்பட்ட ஒரு சூழல், அப்படிப்பட்ட ஒரு நபர் தன் வீட்டிலிருந்து வருகிற போது அதை ஏற்றுக்கொள்வதும் அதை வார்த்தெடுப்பதும் தான் ஒரு தலைமையினுடைய பொறுப்பாகவும் அது கடமையாகவும் இருக்க முடியும் என்பதை நான் உணர்கிறேன். அந்த பார்வையில் தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு காட்டு கச்சல் கூச்சல் போடுகிறார்கள், ஏன் நீங்கள் உதயாநிதிக்கு கொடுத்தீர்கள், உதயாநிதிக்கு கொடுத்தீர்கள் என்று. உதயாநிதி அவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் எங்கள் கட்சியினுடைய விருப்புரிமை. அந்த விருப்புரிமையில் தலையிடுவதற்கு எங்கள் கட்சியின் பொறுப்பு சாராத நபர்களுக்கு வேலை இல்லை. மீண்டும் சொல்லுகிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், இந்த பொறுப்பு அவர் கேட்ட பொறுப்பு அல்ல, அவர் மீது திணிக்கப்பட்ட பொறுப்பும் அல்ல, அவருடைய உழைப்பும் அவரால் இந்த இயக்கத்திற்கு எதிர்காலத்தில் கொடுக்கப்பட போகிற உழைப்பிற்குமான அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கிறேன், இயக்க தொண்டர்களும் பார்க்கிறார்கள். திமுகவின் மீது தொடர்ந்து பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ உதயநிதிக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவியானது மீண்டும் ஒரு விமர்சனத்தை உருவாக்குவதற்கான அடித்தளமா இருக்காதா? நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்களையோ அல்லது காழ்ப்புணர்ச்சி தன்மையான விமர்சனங்களை உருவாக்குவார்கள். நீங்க விமர்சனம் என்பது ஆரோக்கியமான விமர்சனமாக இருந்தால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இந்த திராவிட சித்தாந்தத்தை நீர்த்து போய்விட செய்துவிட முடியும். அந்த இப்படிப்பட்ட தலைமையின்பால் வைக்கக்கூடிய கேள்விகளாலும் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான விமர்சன காழ்ப்புணர்ச்சிகளின் மூலம் இவர்களை நீர்த்து போய் செய்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராகத்தான் இது அமையும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை நாங்கள் புறம் தள்ளுகிறோம், நிச்சயமாக புறம் தள்ளுகிறோம். முதல்ல ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் கலைஞருக்கு பிறகு அண்ணன் தளபதி வருகிறார், அவருக்கான அரசியல் காயங்கள், அவருக்கான வடுக்கள், ஏறக்குறைய 37 காலம் அவர்தான் இளைஞரணி செயலாளராக இருந்தார். அதற்கு பிறகு வெள்ளக்கோயில் சாமிநாதர், அதற்கு பிறகு இணைச் செயலாளர்கள், துணை செயலாளர்கள் என்று பல பேர் பங்கேற்கிறார்கள். இப்படி ஒரு நபருக்கு, தன் குடும்பத்திலிருந்து வருகிற ஒரு நபருக்கு இப்போது நீங்கள் பொறுப்பே இல்லை என்று சொல்லிவிட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தளபதி அவருடைய பிள்ளை இல்லையா, கலைஞருடைய பேரன் இல்லை என்று ஆகிவிடுமா? அது ஒரு குடும்பத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்கிற போதோ, அல்லது சமூக வெளிச்சத்திலிருந்து ஒருவர் வருகிறார் என்கிற போதோ, அல்லது நடிகர் என்கிற அடிப்படையில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கிற அடிப்படையில் வருகிற போது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வருவது இயல்பு. அந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் தான் உள்நோக்க வேண்டும். அது எங்கள் இயக்கத்துக்கு ஆரோக்கியமானதா இல்லையா என்பது, இன்றைக்கு நாங்கள் அது ஆரோக்கியமானது என்று இயக்கத்தினரும் எங்களை போன்ற தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதில் மற்றவர்களுக்கு என்ன கேள்வி என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. 50 தமிழக வரலாற்றில் ஆடாம அசையாம தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியில பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் ஒரு கட்சியில இளைஞரணி செயலாளர் பதவிக்கு உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. நிச்சயமா ஏறக்குறைய ஒரு 50 பேர் இயக்கத்தில் இளைஞரணிக்கு உதயநிதி மட்டும்தான் ஆளாக இருக்காரா அப்படின்னு உங்களுடைய கேள்வி வருகிறது. நான் அந்த கேள்வியை வரவேற்கிறேன். நீங்கள் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேரண்ட் பாடி என்று சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று தான், அது வந்து தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இந்த அமைப்பு மட்டும்தான். அதற்கு கீழ் மாணவரணி, இளைஞரணி, பொறியாளரணி, தகவல் தொழில்நுட்ப அணி, எங்களை போன்ற செய்தி தொடர்பாளர்களுக்கான அணி, விவசாய அணி, மகளிர் அணி, மகளிர் தொண்டரணி, தொண்டரணி, இப்படி ஏறக்குறைய 16 அணிகளை கொண்டிருக்கிறது. அந்த அணிகளில் ஒரு அணியாக பார்க்கக்கூடிய இளைஞரணிக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு தலைவரை, ஏன் இந்த கட்சியில் இளைஞர்களே இல்லையா, ஏன் முதியவர்களே சூழ்ந்திருக்கிறார்கள், ஏன் வயதானவர்களே சூழ்ந்திருக்கிறார்கள், இவர்களை பார்த்தாலே எரிச்சல் வருகிறது என்றெல்லாம் கேள்வி கேட்டவர்களுக்கு ஒரு புதிய முகத்தை, ஒரு இளைஞர்கள் ஏற்றுக்கொண்ட முகத்தை, பொதுமக்கள் ஏற்றுக்கொண்ட முகத்தை, ஒரு சாதாரண பாமரன் கூட நான் வந்து கலைஞரின் பேரனாக உங்களிடத்தில் வாக்கு கேட்கிறேன் என்கிற போது கூட்டம் ஆர்ப்பரித்ததை நாங்கள் கண்டோம். அப்படி இந்த இயக்கத்திற்கு வாக்கோடு சேர்ந்து
கொள்கை சித்தாந்தத்தை பேசுகிற ஒரு கலைஞரின் பேரன் வந்து கிடைத்ததை ஏன் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள்? தகுதி வாய்ந்த நபர்களுக்கு ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாய்ப்பு என்பது அவர் இன்னும் வளருவது என்பது அவருடைய செயல்பாட்டை பொறுத்துத்தான். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த சித்தாந்தமே அப்படித்தான். அண்ணாவிற்கு பிறகு யார் என்று பல தலைவர்கள் இருந்தார்கள். கலைஞர் வந்தார், அவருடைய செயல்பாட்டால் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அதை போல அண்ணன் தளபதி, இத்தனை ஏறக்குறைய அவர் பாவம் 50 ஆண்டு காலம் கலைஞரோடு இணைந்து பணியாற்றி, அவருடைய காலம் என்பது கடைசி தலைவருக்கு பிறகு அவர் பொறுப்பேற்றுக் கொண்ட காலம் மிக குறைவு. ஆனால் அவருடைய உழைப்பிற்கு முன்னதாகவே அவர் பொறுப்பேற்றிருக்க வேண்டும். காரணம், அவர் தளபதியே வந்தவர் கலைஞருடைய மகன் என்ற காரணத்தினால் அது தள்ளிக்கொண்டே போனது. இன்றைக்கு அப்படி அல்ல, அவருடைய உழைப்பு, அவருடைய சித்தாந்தம், மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரே ஒரு நூல் இலைதான். ஒரு அரசியல் இயக்கத்தில் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அந்த கட்சியின் தலைமையும் பொதுக்குழுவும் செயற்குழுவும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். அந்த விடத்தில் பொது பார்வையாளராக இருக்கக்கூடிய விமர்சன போராளிகள் என்று சொல்லக்கூடிய காழ்ப்புணர்ச்சி உடையவர்கள், திராவிட சித்தாந்தத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இதை பேசுவதை நான் அறவே வெறுக்கிறேன். அவர்களுக்கு இங்கே வேலை இல்லை. என் வீட்டில் என்ன நடக்க வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், என்ன உணவு வேண்டும், எங்கே உறங்கும் என்பதை முடிவு செய்வது நான். அப்படி இருக்கிற போது எங்கள் கட்சிக்கு இளைஞரணி தலைவரை யார் கொடுக்க வேண்டும் என்பது முடிவு செய்வது எங்கள் கட்சியினுடைய தலைமை. அந்த அடிப்படையில் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்து சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறது. கட்சி தொண்டர்களாக நாங்கள் பாராட்டுகிறோம். 2, ஒரு அரசியல் இயக்கத்தில் ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் பொருந்திய ஒரு பதவிக்கு வருகிற போது, ஒன்றும் இல்லை, மரியாதைக்குரிய பொன்முடி அவருடைய மகன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலில். என்ன சொன்னார்கள்? வாரிசுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள். தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இவர் முரசொலி மாறனுடைய மகன், வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். டி ஆர் பாலு அவருடைய மகன் டி ஆர் பி ராஜா அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு கொடுக்கப்பட்டது, வாரிசுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றார்கள். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஐயோ வாரிசுக்கு கொடுத்து விட்டார்கள் என்றார்கள். மரியாதைக்குரிய துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்துக்கு கொடுக்கப்பட்டது, ஐயோ கொடுத்து விட்டார்கள் என்றார்கள். 234 நான்கு பேர் வாரிஸ் என்று சொன்னால், அவன் காலம் காலமாக இந்த இயக்கத்திற்கு உழைத்த தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறை இந்த இயக்கத்திற்கு உழைக்க வருகிறது. 40 இடங்களில் 2 பேருக்கு கொடுத்தால், காலம் காலமாக இந்த திராவிட இயக்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ராப்பகல் பாராமல் கண்ணுஞ்சாமல் உழைத்தவர்களுடைய அடுத்த வாரிசு அந்த நிலையில் முன்னேறுவதற்கு உழைப்பதற்காக வருகிறது. அந்த உழைப்பை தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான விமர்சனங்களை புறந்தள்ளுகிறோம். மீண்டும் நான் மனநிறைவோடு வாழ்த்துகிறேன் உதயநிதி அவர்கள். இன்னும் பல கலப்பணிகள் அவருக்கு காத்திருக்கிறது. பல இளைஞரணி பாசறைகளை நடத்த வேண்டும். திராவிட சித்தாந்த கருத்தியல்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அவருக்கு நிரம்ப பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை உணர்ந்து அவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.